வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அழுத்தம் வந்தாலும் அஞ்ச மாட்டோம், ரணில் அரசாங்கம் சூளுரை. உடனடியாக நிறுத்துமாறு ரணில் அரசாங்கத்திற்கு ஐநா எச்சரிக்கை. இழுத்து மூடப்படும் நாடாளுமன்றம், நாட்டிற்கு வருகின்றார் ரணில். ராஜபக்சக்களின் ஆடைக்குள் ஒளிந்துள்ள ரணில், சுஜீவ சேனசிங்க காட்டம். மருத்துவர்கள் நாளை வேலை நிறுத்தம், முடங்குமா வைத்திய சேவை. மக்களை தம்பசம்படுத்த நாமல் வகுத்துள்ள புதிய திட்டம். அதிரும் தென்னிலங்கை, பிக்கு ஒருவர் சுட்டுப்படுகொலை. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ராணுவம் இணைந்து ஏமன் மீது தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேசத்திலிருந்து எத்தகைய அழுத்தங்கள் வந்தாலும் முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை. போதைப்பொருள் வலையமைப்புக்கு முடிவு கட்டும் வரை யுக்திய நடவடிக்கை தொடரும் என்று சூளுரைத்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ். யுக்திய செயல் திட்டத்தின் முதல் மாத நடவடிக்கை வெற்றியளித்துள்ளது. எனினும் யுக்திய நடவடிக்கையை முன்னெடுக்கும் போது பல தடைகளும் வருகின்றன. சர்வதேச ரீதியில் அழுத்தங்கள் வருகின்றன. நாட்டுக்கு எதிராக செயற்படும் சில குழுக்கள் உள்ளன. அந்த குழுக்களும் எதிர்க்கின்றன, எமக்கு எதிராக செயற்படுகின்றன, சமூக வலைதளங்களில் சேறு பூசுகின்றன. பொருள் வலையமைப்பில் உள்ளவர்களிடம் பணம் வாங்கும் தரப்புகளே இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர். யுக்திய நடவடிக்கையை நிறுத்துவதற்கு சில மத தலைவர்கள் முற்படுகின்றனர். சிலர் சட்டத்திறனிகளும் தொடர்பு பட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளில் உள்ள சிலரும் தொடர்புள்ளனர். அத்துடன் யுக்திய நடவடிக்கை என்பது ஊடக கண்காட்சி நாடகம் என்றெல்லாம் கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது. அதை பற்றி நான் அலட்டிக் கொள்வதில்லை. போதைப் பொருளுக்கும் முடிவு கட்டும் வரை எமது பணி தொடரும். ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம் என்றார். ஒரு மாத கால பகுதியில் 30,000-க்கும் அதிகமானோரை கைது செய்வதற்கு வழிவகுத்த யுக்திய போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறு ஐநா உயர்மட்ட நிபுணர்கள் குழு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யுக்தி எனப்படும் இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்திவிட்டு மறு ஆய்வு செய்து சுகாதாரம் மற்றும் மனித உரிமைகள் அடிப்படையிலான கொள்கைகளில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. போதைப் பொருள் பாவனையாளர்களும் மனித உரிமைகள் இருப்பதாகவும், மேலும் பாகுபாடுகள் மற்றும் களங்களை கண்ணியமான வாழ்க்கை வாழ தகுதியானவர்கள் என்று ஐக்கிய நாடுகளின் உயர்மட்ட நிபுணர்கள் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. பல்வேறு சமூக பொருளாதார குழுக்களைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான போதைப் பொருள் குற்றவாளிகள் தன்னிச்சையாக கைது செய்யப்பட்டதாகவும், அவர்களில் நூற்றுக்கணக்கானோர் இராணுவத்தால் நடத்தப்படும் கட்டாய புனர்வாழ்வு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்ட வழக்குகளை அவர்கள் கண்டிக்கின்றார்கள். யுக்தி எனப்படும் பாதுகாப்பு நடவடிக்கையின் போது சித்திரவதைகள் மற்றும் தவறான சிகிச்சைகள் பதிவாகியுள்ளதாக உயர்மட்ட நிபுணர்கள் குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்பவுள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த 13-ஆம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி உகண்டாவில் நடைபெற்ற அணிசேரா நாடுகளின் அமைப்பின் மாநாட்டிலும், மேலும் சில முக்கிய சர்வதேச மாநாடுகளிலும் பங்கேற்றிருந்தார். 11 நாட்களின் பின்னர் அவர் இன்று நாடு திரும்புகின்றார். அதேவேளை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்படவுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி நாளை வெளியிடுவார். புதிய கூட்டத்தொடர் பிப்ரவரி 7-ஆம் தேதி கூடவுள்ளது. ஜனவரி மாதத்துக்கான 2வது வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமானது. இன்றும் நாளையும் மாத்திரமே சபை நடவடிக்கை இடம்பெறவுள்ளது. நேர்மையான அரசியலை 1993 பிரேமதாச அவர்களுக்கு கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் பிரேமதாசவின் மகனுக்கு 2 மடங்கு முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உபதலைவர் சுஜீவ சேனசிங்கா தெரிவித்திருந்தார். இன்று ஜேவிபியினர் எல்லா தரப்பும் ஒன்று என கூறுகின்றனர். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஐக்கிய தேசிய சக்தியின் தலைமைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அவ்வாறு வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் இன்று நாமும் தலைவர்கள்தான். இன்று ரணில் ராஜபக்சர்களின் உடைக்குள் ஒளிந்திருக்கின்றார். எங்கள் முன்னாள் தலைவர் என்று கூறுவதில் வெட்கம் அடைகின்றேன். இப்போது உங்கள் முன்னிலையில் தேர்ச்சியான தலைவர் ஒருவர் இருக்கின்றார். திரட்டு பணிகள் இல்லை, கொலை குற்றங்கள் இல்லை, பாலியல் வன்புணர்வுகள் இல்லை. 1993 பிரேமதாசா அவர்களுக்கு முடியுமாக இருந்தால் பிரேமதாசாவின் மகனுக்கு 2 மடங்கு முடியும் என்ற செய்தியினை நாட்டுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனங் மனங் வானா, பிரேமதாச யுகம் மீண்டும் எழுப்பப்படும். தாங்கள் ஜனாதிபதியானதும் தங்கள் கட்சியில் உள்ள என்னை போன்ற பழமையான இளம் எம்பிக்கள் இருக்கின்றனர். விவசாய அமைச்சினை தாருங்கள், நாம் செய்து காட்டுவோம் என்றார். அரசாங்க மருத்துவர்கள் நாளை காலை 8 மணி முதல் காலை வரையறையற்ற பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கப்பட்ட இடர்கால மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவை அரசாங்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தியதை எதிர்த்து இந்த கால வரையறையற்ற வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது.
அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளிலும் உள்ள கிராம தலைவர்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹம்மா தொட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சந்திக்க உள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தசபல சேனா வேலை திட்டத்தின் கீழ் அவர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார். மாநகர சபைகள், பிரதேச சபைகள் மற்றும் கிராம மட்டங்களின் தலைவர்கள் அனைவரும் இங்கு கூடுவார்கள் என நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொழும்பு மாவட்டத்தை மையமாக வைத்து நேற்று மொரட்டுவையிலிருந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் எந்தவொரு தேர்தலுக்கும் கட்சியை தயார்படுத்துவதும் அடிமட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவதுமே இங்கு நோக்கமாகும் என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். இது தவிர பொதுஜன பெரமுனம் மீது சுமத்தப்பட்டுள்ள பொய்யான குற்றச்சாட்டுகள் மற்றும் உண்மை என்ன என்பது குறித்து கிராம தலைவர்களுக்கு விளக்கம் அளிக்க தயார் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு கிராம சேவகர் பிரிவிலிருந்து 10 செயற்பாட்டாளர்களில் தெரிவு செய்யப்பட்டு கட்சியின் பொய்யான அறிக்கைகளுக்கு பதிலளிக்க தயார் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். துப்பாக்கிச்சூட்டு கீழக்காகி பௌத்த பிக்கு ஒருவர் பலியாகியுள்ளார். கம்பகா மல்வத்துகிரி விட்டிய பகுதியில் உள்ள விகாரையொன்றில் இருந்த தேரரே இன்று இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். காரொன்றிலிருந்து வந்த இனம் தெரியாத நால்வர் துப்பாக்கியினை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு கீழக்கான தேரர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி குழு செங்கடலில் செல்லும் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எச்சரித்த போதிலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நிறுத்தவில்லை. இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன் அமெரிக்கா, இங்கிலாந்து ராணுவம் ஒன்றாக இணைந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ஏமனில் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் நேற்றிரவு இரண்டாவது முறையாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களை நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள், போர் விமானங்கள் மூலம் ஏவுகணைகள், ட்ரோன்கள், லாஞ்சர்கள் போன்றவற்றை சேமித்து வைத்திருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு உளவு மற்றும் கண்காணிப்பு பணி ஆகியவற்றில் ஆஸ்திரேலிய, பஹ்ரைன், கனடா, நெதர்லாந்து நாடுகள் பங்களிப்பாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஸ்ரி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினோடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.